श्रीमान्वेङ्कटनाथार्यस्तवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगदाम्बती शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघुमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। श्री विष्णुधर्मत्तिले முக்கியமான ஒரு பாகம் 69வது அத்தியாயம். அதில் கஜேந்திர மோக்ஷம் என்பது விஷயம். கஜேந்திர மோக்ஷ சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். ரொம்ப பிரசித்தமானதுக்கு காரணம் அது ரொம்ப முக்கியம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு அழகாக இந்த கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். முக்கியமாக கஜேந்திர மோக்ஷ கதையிலேருந்து தான் ஆரம்பம். அப்படி என்ன விசேஷம் அதுல அப்படின்னு கேட்டா, சாட்சாத்து பரமபுருஷன் சர்வேஸ்வன் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்துக்கெல்லாம் காரணமானவன், ஆதி மூலமானவன், எல்லாரையும் ஆபத்திலிருந்து ரட்சிப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய கதை. கஜேந்திரனானவர் ஒரு யானையானவர் ஆதி மூலமே அப்படின்னு கத்த உடனே பகவான் சங்கபாணியாக சக்கரபாணியாக அந்த இடத்துல வந்து ஆபத்திலிருந்து யானைக்கு விமோசனம் கொடுத்தார் அப்படின்னு கதையை மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா தான் இருக்கும். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட பரதத்துவ சித்தாந்தம் இருக்கு இல்லையா, பகவான் தான் ஆதி மூலம் அப்படின்னும், ஆதி மூலம்னா ஆதி காரணம் அப்படின்னு அர்த்தம். பகவான் தான் ஆதி காரணம் அப்படின்னும், பகவான் தான் சர்வவித ரட்சகன் அப்படின்னும், பகவான் தான் ஆபத்து காலத்திலே பாந்தவனாக ஆபத் பாந்தவனாக உதவக்கூடியவன் அப்படின்னும், இந்த விஷயங்கள் எல்லாம் அழகா நமக்கு தெளிவா காட்டக்கூடியது. வேதத்துல சொல்லிதான் காண்பிக்கும், ஆனா இந்த கதையானது கதையாக நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மனசிலே புகுத்தி விடும். அப்படிப்பட்ட உத்தமமான கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம், அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நித்தியமே ஸ்மரிக்கணுமா, தினமே இத ஸ்மரணம் வேணும். நித்தியம் காத்தாலும் எழுந்த உடனே முதல்ல கஜேந்திர மோட்சம் பண்ண பகவான் ஹரியை ஸ்மரிக்க வேணும் அப்படின்னு தான் ஆன்மீக கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. இப்போ அந்த ஒரு பிரபாவத்தை, கஜேந்திர மோட்ச வைபவத்தை இப்பொழுது நாம பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே 69வது அத்தியாயம். சதானீக உவாச மயாஹி தேவதேவஸ்ய விஷ்ணோரமித தேஜசஹ ஸ்ருதா சம்பூதய சர்வ கததஸ்தவ சௌவ்ரத யதி பிரசன்னோ பகவான் அனுக்ராஹ்யோஸ்மி வா யதி ததகம் ஸ்ரோதும் இச்சாமீன்றி நாம் துஸ்வப்ரணாசனம். சதானீகர் கேட்கிறார், சௌனகர் உபன்யாசம் பண்றார், சௌனகர் வந்து உபதேசம் பண்றார். அப்ப சதானீகர் சொல்றார், எத்தனையோ பகவான் விஷ்ணுவை பத்தியான நிறைய சம்பூதிகள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள், அவனுடைய லீலைகள் இதெல்லாம் சொன்னார். இதுக்கு முன் அத்தியாயத்துல போன அத்தியாயத்துல பகவானுடைய அவதாரங்கள் மொத்தத்தையும் சொல்லியிருக்கார். கல்கி அவதாரம் வரை எல்லா அவதாரங்களையும் சொல்லியிருக்கார். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்வப்னாஹி சுமகாபாகாஹ திருஷ்யந்தே ஏ சுபா சுபாஹ ஃபலானி தே பிரயச்சந்தி தத்குணான் ஏவ பார்கவ யத்யத் புண்ணியம் பவித்ரம் சந்திரனாம் அதி சுபப்ரதம் துஸ்வப்னோபசமாயாளம் தன்மே விஸ்தரதோ வத. இப்போ ஒரு விஷயம், இந்த துஸ்வப்னம் அப்படின்னு ஒன்று கொள்ளிய கெட்ட ஸ்வப்னம், அதுக்கு என்ன பரிகாரம், அந்த பரிகாரத்தை சொல்லணும். சொப்பனம் வரும்போது நல்ல சொப்பனங்கள் வந்ததுனால் அதுக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டு அப்படின்னும், துஸ்வப்னம் வந்ததுன்னா அதுக்கு கெட்ட பலன்கள்லாம் உண்டு அப்படின்னு சொப்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பல விதமா அது சொல்லியிருக்கு, என்ன சொப்னத்துக்கு என்ன பலன் நிறைய சொல்லியிருக்கு. பொதுவாக சிலதெல்லாம் துஸ்வப்னங்கள், சொப்பனத்துல பார்க்கும் போதே நமக்கே பயமா இருக்கும் சொப்பனத்திலேயே. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் சொப்பனம் தான்,
உண்மை கிடையாது அப்படின்னு தெரிஞ்சா கூட சொப்பனத்துல அப்படி வந்ததே அதனுடைய பாதிப்பு இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பலன், ஏதாவது பலன் இருக்கும் சொப்பன சாஸ்திரத்துப்படி என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அப்போ அசுபமான பலன்லாம் இருந்தா நமக்கே பயமா இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த துஷ்வப்னத்துக்கு பரிகாரம் பண்ணணும், பிராயசித்த மாதிரி ஏதாவது பண்ணணும். ஏன் இப்படி துஷ்வப்னங்கள்லாம் வந்தது? ஏதோ நமக்கே நல்ல எண்ணம் இல்லை போல இருக்கு, அதனாலதான் அப்படியெல்லாம் சொப்பனத்தெல்லாம் வரும். அதனால இந்த துஷ்வப்னத்துக்கு என்ன பிராயசித்தம், துஷ்வப்னம் உபசமாய துஷ்வப்னம் பார்த்துட்டு அதனுடைய பாதிப்பு பின்னாடி வராம இருக்கிறதுக்கும், மனசளவுல பாதிப்பு வராம இருக்கணும். அப்புறம் சொப்பன பலன்னு சொல்றா இல்லையோ, அதுலயும் கெட்ட பலன்லாம் ஏதாவது இருந்தான்னா அதெல்லாம் எதுவும் வராம இருக்கணும். சில சொப்பனங்கள்லாம் பார்த்தா ஆத்திர வந்து திருடன் வந்து திருடிந்து போவான் அப்படிலாம் பலன்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வராம இருக்கணும். அதுக்கு என்ன, அதை பத்தி சொல்லணும். துஷ்வப்னம் உபசமாயாதம் தன்மே விஸ்தரத்தோவத, இதை பத்தி விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டுனார். சௌனக உவாச்ச இதமேவ மகாராஜா பிருஷ்டவாம்ஸ்தே பிதாமக பீஷ்மம் தர்மபுரதாம் சிரேஷ்டம் தர்மபுத்ரோ யுதிஷ்டர. அப்ப சௌனகர் சொன்னார், இதை இந்த கேள்விதான் கேட்டார் தர்மபுத்தர், உங்களுடைய தாத்தா கேட்டார் பீஷ்மரை பார்த்து கேட்டா, அப்ப பீஷ்மர் என்ன பதில் சொன்னாருங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானை சேவிச்சுட்டு வியாசரை சேவிச்சுட்டு அவர் ஆரம்பிக்கிறார். என்ன புதுசா ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ ஆத்யம் புருஷமீசானம் புருஹூதம் புருஷ்புதம் ஹிருதமேகாட்சரம் பிரம்ம வியக்த அவ்யக்தம் சனாதனம். ஜிதந்தே புண்டரீகாட்ச அப்படின்னு புண்டரீகாட்சா உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். விஸ்வபாவனா ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ உங்களுக்கெல்லாம் நம நமக, உங்களுக்கு என்ன இந்த திருநாமங்களையுடைய எம்பெருமானுக்கு நமக. எப்படிப்பட்ட எம்பெருமான், ஆத்தியம் புருஷம் ஈசானம், ஆத்தியவன் முதல் முதல்ல யாருமே இல்லாதப்போ இந்திரனோ இல்ல பிரம்மாவோ இல்ல சிவனோ இவர்கள்லாம் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று அப்படிங்கிற ஆழ்வார். யாருமே இல்லாத சமயத்துல இருந்தவன், புருஷனாக இருந்தவன், பரபிரம்மன் சொல்லும்படி இருந்தவன், சனாதனம்னு சொல்லும்படி இருந்தவன், வியக்தாவியக்தம் சொல்லும்படி இருந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நினைச்சு பார்த்துட்டு ஆரம்பிக்கிறார். பொதுவாக முதல்ல ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த மாதிரி பகவான் எல்லாம் ஸ்மரிக்கிற வழக்கம் இப்போ முதல்ல இல்லை நடுவில் நடக்கிறது. ஆனால் கூட இதை ஸ்மரிக்கிறார். அதே மாதிரி பின்னாடி வியாசரையும் ஸ்மரிக்கிறார், குருவான வியாசரியம். இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டான்னா, இதுவே ஒரு பெரிய விருத்தாந்தம் சொல்ல போற கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் இருக்கேன். அது பார்த்தா சீக்கிரம் சொல்லும்படி இருக்குமே தவிர, ஒரு ராமாவதாரம் அப்படின்னா நவாகம் ராமாயணம் சொல்லணும்னா எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போது நன்னா பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு மங்களங்கள் பண்ணிட்டு ஆரம்பிப்பாளோ, எப்படி கிருஷ்ணாவதாரம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லணும்னா அதை ஆரம்பிக்கிற இன்னைக்கு பகவான் எல்லாம் நன்னா சேவிச்சுட்டு ஆச்சாரியெல்லாம் சேவிச்சுட்டு ஆரம்பிப்பாளோ, அந்த மாதிரி தான் இந்த கஜேந்திர மோட்சத்துக்கும் வரணும். ஏன்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்ம அவதாரம் மாதிரி தான் இந்த கஜேந்திர மோட்ச அவதாரத்துக்கும் அத்தனை வைபவம் உண்டு. கதை வேணா சொல்லுவா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா வைபவம் பார்த்தானா முதல்ல சொன்ன மாதிரியாக பரமபுருஷ தத்துவத்தை சொல்லக்கூடியது, ஜெகத் காரணன்ய பிரம்மாங்கிறத சொல்லக்கூடியது. அதனால இவர் பகவானை சேவிக்கிறார். மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரேண்யம் மனகம் சுஜிம் நமஸ்கிருத்ய ஹிருஷி கேசம் சராச்சர குரும் ஹரிம் நாஸ்தி நாராயணம் நாஸ்தி நாராயண சமம் ந பூதம் ந பவிஷ்யதி இதேன சத்திய வாக்கியன சர்வார்த்தான் சாதயாம்யஹம். நாராயணுக்கு சமமா வேற யாருமே கிடையாது என்று இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சேவிக்கிற அழகா இங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. கிம் அந்நேர் பகுபிர் மந்திரைஹி சாஸ்திரேர்வா பகு விஸ்திருதைஹி நமோ நாராயணாயேதி மந்திர சர்வார்த்த சாதகா. லோகத்துல எத்தனை மந்திரங்கள் என்ன சொல்லி என்ன, எத்தனை சாஸ்திரம் எத்தனை மந்திரம் எல்லாம் இருக்கட்டும், ஒரே மந்திரம் நமோ நாராயணாயன் சர்வார்த்த சாதகா எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் திருஷ்டாட்சரத்தில் எடுத்துருக்க, நமோ நாராயணாயன் அதுதான் இருக்கு இந்த மந்திரம் சர்வார்த்த சாதகம். அப்போ அந்த மாதிரி பகவானை பத்மாசனம் பத்ம சமானனஞ்ச பத்மஸ்வயோனிம் சத்ரானனஞ்ச
षडंग वेदेश विभूषिताग्रम पितामहं तं प्रणतोऽस्मि नित्यं ब्रह्मा श्लोकम போட்டிருக்கார் அந்த மாதிரி நமோ பகவதே தஸ்மை வியாசாய அமித தேஜசே யஸ்ய பிரசாதாத் வக்ஷ்யாமி நாராயண கதாமிமாம் நான் இன்னைக்கு நாராயண கதையை பேசிந்துக்கேன்னா காரணம் வியாசர் தான் அதனால அவருடைய அனுகிரகம் தான் அதனால அவருக்கு நமஹ அப்படிங்கிற மகர்ஷே சர்வலோகேஷு புஜிதஸ்ய மகாத்மனஹ பிரவக்ஷ்யாமி மதம் கிருஷ்ணம் வியாசஸ்ய அமித தேஜசஹ அந்த வியாசர் அவர் ரொம்ப ஆதரவா சொன்ன விஷயம் அவருக்கு பிடிச்ச சரித்திரம் அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு வியாசருக்கும் இன்னும் கூட சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இப்படி பகவான் வியாசர் ரெண்டு பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே முதல்ல சொன்ன மாதிரியா இப்போ ஒரு நல்ல வைபவம் புது வைபவம் ஒண்ணு சொல்ல போறா இருக்கு இப்ப ஜனமே தேவாச்சா கிம் ஜபன் முச்சதே பிரம்மன் கிம் ஜபம் சுகமஸ்னுதே துஸ்வப்னாசனம் புண்ணியம் ஸ்ரோதம் இச்சாபிமானதான் ஜனமேஜர் வைசம்பாயனத்தை கேட்டான்னு தானே மகாபாரதங்கள்லாம் இருக்கு அவர் கேட்டார் அதெல்லாம் எம்பெருமானே எதுவும் ஜபங்கள்லாம் பண்ணணும் இருக்கட்டும் துஸ்வப்னாசனம் துஸ்வப்னத்துக்கு பரிகாரமாக இல்ல துஸ்வப்னம் வராதுபடி பண்றதுக்காக இது எதை ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டார் வைசம்பாயன உவாச்சா தேவவிரதம் மகாபிராஜ்யம் சர்வசாஸ்திர விசாரதம் ஏன உபசங்கம்யா பரியபிருச்சது யுதிஷ்டிரா யுதிஷ்டிரானவர் ஒரு சமயம் அந்த தேவவிரதம் சொல்லக்கூடிய பிதாமகர் பீஷ்மர் கிட்ட இந்த கேள்வியை கேட்டார்பா என்ன கேட்டார்னா துஸ்வப்ன தரிசனம் கோரம் அவேக்ஷ பரத ரிஷப பிரயதக்கிம் ஜபேது ஜப்யம் விபுத்தக்கியம் அனுஸ்மரித்து துஸ்வப்னம் வந்துருத்துனா உடனே என்ன ஜபம் பண்ணணும் காத்தால இருந்து எதை நினைக்கணும் அப்படிலாம் கேட்கல பீஷ்ம உவாச்சாப்பா பீஷ்மர் சொல்றார் சுருணு ராஜன் மகாபாகோ வர்த்தயிஷ்யாமிதே கிலம் துஸ்வப்ன தரிசனே ஜப்யம் எத்தை நித்தியம் சமாஹிதைஹி துஸ்வப்ன நாசனம் பண்ணணும்னா துஸ்வப்ன தரிசனம் வந்தா அப்ப என்ன சொல்லணுமோ அதை நான் இப்ப சொல்ல போறேன் அது மாத்திரம் இல்ல நித்தியமே சமாஹிதைஹி நல்ல மனசுல தியானம் பண்ணிட்டு இத ஸ்மரிக்கணும் அப்படிப்பட்ட விஷயம் சொல்ல போறேன் அத்தாபி உதாகரன் தீமம் இத்திஹாசம் புராதனம் இதுல ஒரு இத்திஹாசம் ஒண்ணு சொல்றாரு ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்கு அதை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன் சர்வரத்னமய சீமான திரிகூட்டோ நாம பர்வத சுத பர்வதராஜச சுமேரோர் பாஸ்கர த்யுதேஹே க்ஷீரோத ஜலவீச்சக்ரைர் தௌத அமலசிலாதல உத்தித சாகரம் பித்வா தேவரிஷி கணசேவித திருப்பார் கடல் அப்படின்ற விஸ்தாரமான கடல்ல நடுவுல திரிகோண திரிகூட்டம் அப்படின்னு ஒரு பர்வதம் ஒண்ணு இருந்து ஹிமவான் இமயமலை பர்வதம் இருக்குல்லையோ இந்த பர்வதத்தினுடைய புத்திரி மாதிரி இது சுதா புத்திரன் மாதிரியாக சுத பர்வதராஜஸ்ய பர்வதராஜனான இமயமலையினுடைய புத்திரன் சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ரொம்ப அழகான ஒரு பர்வதம் சர்வ ரத்னமயாக எங்கேயோ ரத்தனமாக கொழிக்கக்கூடிய இடம் அப்படி ஒரு மலை ஒண்ணு திருப்பார் கடல் நடுவுல இருந்தது அப்படின்னார் உத்தித சாகரம் பித்வா தேவரிஷி கணசேவிதா தேவர்கள்லாம் வந்து தங்குற இடம் தேவர்கள் ரிஷிகள் அப்சரசுகள் அப்சரோபிசமாகீர்ணா சீமான் பிரசிரவணாகுலா வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் இன்னும் நிறைய தபஸ்விகள் நிறைய மிருகங்கள் நிறைய பட்சிகள் இதெல்லாம் எல்லாரும் வந்து தங்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு மலை அது மலை மலைக்குள்ளேயே காடு காட்டுக்குள்ளேயே மலை அப்படின்னு இருக்கக்கூடியது நிறைய விரக்ஷங்கள் வேற புன்னாகைஹி கன்னிகாரைச்ச புஷ்பிதைஹி உபசோபிதா அப்படின்னு பல விதமான புஷ்பங்கள் பல விதமான மிருகங்கள் ஏவம் பகுவிதைர் விரக்ஷைஹி சர்வத சமலங்கிருத நானா தாத்துஜ்வலை சிருங்கைஹி பிரஸ்ரவத்பி சமந்ததா நிறைய மாமரங்கள் கதம்பம் சந்தன மரங்கள் இந்த மாதிரி பலவிதமான மரங்கள் பலவிதமான மிருக பட்சிகள் அருவிகள்லாம் ஒரு பக்கம் கொட்டின்னு இருக்கு இப்படி எல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இடம் தச ஏகம் காஞ்சனம் சிருங்கம் ஸ்ரேவதே யத் திசாகர நானா புஷ்ப சமாகீர்ணம் நானாகந்த சமாகுலம் அந்த பர்வதத்துல திரிகூட்டம்ங்கிற பர்வதத்துல நிறைய சிருங்கங்கள் இருக்கு சிகரங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு சிகரத்தை பற்றி கொண்டு அதுல திசா அகரஹ சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் இருக்க
ஆச்சரியமான சிங்கம் அதுல பல புஷ்பங்கள் பல கந்தங்கள் ஒரு சிங்கம் சுவர்ணமயமா இருக்கு இன்னொரு சிங்கம் வெள்ளிமயமா இருக்கு பாக்குறதுக்கே வெள்ளியா இருக்கு பல பலன்னு வெள்ள வெள்ளேந்து வஜேந்திர நீல வைடூரிய தேஜோபிர்பாச என்னபாக நிறைய வைடூரியங்கள் இருக்கு வஜ்ரம் இந்திரநீலம் வைடூரியம் இந்த மாதிரி மணிகள்ல நிறைய இருக்கு நான் கிருதக்னா பசந்தி நான் ரிசம்சா நான் நாஸ்திகாக இந்த மலையை எல்லாரும் பார்த்துட முடியாது இது தேவர்கள் மலை கிருதஜ்ஞர்கள் நாஸ்திகர்கள் இவர்கள்லாம் கிட்டே வர முடியாது தபசைலம் தம்பை பசியந்தி மாணவாக தபஸ் பண்ணியிருந்தா பார்க்க முடியும் தபஸ் பண்ணாத யாரும் அந்த மலையை பார்க்க கூட முடியாது அப்படின்னா ஆச்சரியமாக அந்த மலையை பத்தி சொல்றது தஸ்ய சானுமத பிருஷ்டே சர காஞ்சன பங்கஜம் காரண்டவ சமாகீர்ணம் ராஜஹம்சோ உபசோபிதம் அந்த மலையினுடைய பின்பக்கம் பார்த்தானா அங்க பெரிய குளம் ஒண்ணு விஸ்தாரமான குளம் காஞ்சன பங்கஜம்னு சொர்ண தாமரை இருக்கா மாதிரி இருக்குமா பல ராஜஹம்சங்கள்லாம் அங்க இருந்துட்டு இருக்குமா அப்படி ஆச்சரியமான ஒரு குளம் ஒண்ணு இருந்தது மத்த பிரமர சங்குஷ்டம் புல்ல பங்கஜ சோபிதம் குமுத உற்பல கல்ஹார புண்டரீக உபசோபிதம் நிறைய தாமர புஷ்பங்கள் இன்னும் கருணை இதழ் ஆம்பல் என்னென்ன இருக்கோ இல்லை எல்லா மரங்கள் எல்லா புஷ்பங்கள் உட்பலைகி சாத்தபத்ரைஷ காஞ்சனைகி சமலங்கிருதம் பத்ரைகி மணிதள பிரக்யைகி புஷ்பைகி காஞ்சன சன்னிபைகி புஷ்பங்களை பார்த்தா அதுவும் சொர்ணமா இருக்கு இலைய பார்த்தா அதுவும் சொர்ணமா இருக்கு இப்படிப்பட்ட ஆச்சரியமான விருட்சம் அது குல்மை கீச்சக வேணூனாம் சமந்தாத் பரிவாரித்தம் தசயோஜன விஸ்தீர்ணம் தசயோஜனமாயதம் நூறு யோஜனை அகலம் நூறு யோஜனை தீரம் நீளம் இப்படி எல்லாம் பார்த்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கா மாதிரி கிரிகளுக்கெல்லாம் கிரியாக கிரிகளுக்கெல்லாம் ராஜாவாக அந்த மலை இருக்கு நடுவில் பெரிய குளம் வேற பிரம்மாண்டமான குளம் அப்படி குளம் இருக்கு அஸ்மின் சரசி துஷ்டாத்மா விருப்போந்தர் ஜலாசய ஆசீத் கிராஹோ கஜேந்திரானாம் துராதர்ஷோ மகாபலஹ அந்த குளத்துல ரொம்ப பெருசாக மகாபலத்தோடு கூட மகாரூபத்தோடு கூட ஒரு முதலை ஒண்ணு உள்ள இருந்தது அதனால யானைகள் எதுவுமே அந்த குளத்துக்கிட்ட போகாதான் ஏன்னா முதல்ல இழுத்துண்டுடும் அப்படின்னு தெரியும் ஆனால் வெளியில இருக்கிற காட்டிலிருந்து அங்க ஒரு யான கூட்டம் ஒண்ணு வந்து ஒரு நாள் அத தந்தோஜ்வலமுக கதா அச்சிதே கஜ யூதபஹ ஆஜகாம அசிதாம்ராபஹ கரேணு பரிவாரிதஹ ஒரு பெரிய யானை கூட்டம் அதுக்கு தலைவர் ஒருத்தர் அவர்தான் கஜேந்திரன் அப்புறம் அவரோட சுத்தி இருக்கிறவர்கள் குடும்பம் நடத்தக்கூடிய பெண் யானைகள் எல்லாமே இருக்கு அந்த கிரிக்கே நான் தான் ராஜா அந்த பர்வதத்துக்கே நான் தான் ராஜான்னு சொல்ற மாதிரி யானையினுடைய நடமாட்டம் அழகா இருக்கு அங்க திரிசீத சஜலம் பிராபிய குசுமா கரசீதலம் அபிபத் சகசாராதன் கரேணு பரிவாரிதஹா அது அந்த காட்டுல அழகா அந்த யானை போயின்னு இருக்கும் எல்லாரும் கூட்டமா போவா குடும்பத்தோடு போவா தாகம் எடுத்ததுன்னா அங்க அந்த குடத்துலான்னு வந்து சாப்பிடணும் அப்ப அந்த குடத்துல வந்து தீர்த்தம் எல்லாம் சாப்பிடும் போகும் இதெல்லாம் அந்த முதல்ல பார்த்துட்டு இருக்கு சரியான காலம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கு ஒரு சமயம் காலம் கிடைக்கிட்ட யானை நல்லா தீர்த்தம் சாப்பிட்டு போது வந்துருச்சு கிரகீதஸ்தேன ரௌத்ரேன கிராகேண அவ்யக்த மூர்த்தினா பசியந்தீனாம் கரேணூனாம் குரோசந்தீனாம் சாருணம் உடனே முதல்ல கவி இழுக்க ஆரம்பிச்சோடனே பக்கத்துல இருக்கிற யானைகள்லாம் பார்த்து பயந்து போயிடுது உடனே எல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அதுகளுக்கெல்லாம் தெரியும் முதலை பலத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது யானையை கூட இழுத்து போட்டும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் கிரியே பங்கஜவனே கிராகேன அதிபலீயசா ரொம்ப மகாபலிஷ்டம் முதலைங்கிறது அதுவும் ஜலத்துக்குள்ள இருந்துருத்துனா யானை தாராளமும் இழுத்துன்னு போயிடும் அப்ப என்ன பண்றதுன்னு அதுங்கெல்லாம் யோசிச்சு கதற ஆரம்பிச்சது எல்லாம் இப்படி என்ன பண்ணலாம் ஓனு கத்தின்னு இருக்கச்ச இந்த கஜேந்திரன் என்ன பண்ண அமைதியா இருந்தார் அவளை கத்தி முடிக்கட்டும் அப்படின்னு அஜோ இப்படி அடுத்தே மகாராஜா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இப்படி அடுத்தே அப்படின்னு என்னென்னமோ எல்லாரும் சொல்லி முடிக்கட்டும் முடிச்ச அப்புறம் பரமாபதமா பண்ணோ மனசா சிந்தையத்தரிம் சதுநாகவர ஸ்ரீமான் நாராயண பாராயணஹா அந்த யானைக்கு கொஞ்சம் நல்ல வாசனை இருந்தபடினால பகவானை பத்தி தெரியுமானபடினால மனசினாலே பகவானை சிந்திச்சுதான் பரமாபதமா பண்ணோம் பரம ஆபத்து வந்த அப்ப என்ன பண்ணணும் பகவானை ஸ்மரிக்கணும் அது அழகா பண்ணித்து அது தமேவ பரமம் தேவம் கத சர்வாத்மனா ததா ஏகாகிரம் சிந்தையாமாச விசுத்தேன அந்தராத்மனா பகவானியே ஏகாகிரமாக
நினைத்து கொண்டு விசுத்தமான மனோபாவத்தினால அப்படியே பகவான் அந்த பகவானுடைய திவ்ய ரூபத்தையே அந்த யானையானது ஸ்மரிச்சுட்டு இருந்தது. யானைக்கு கூட அப்படி ஸ்மரிக்க தெரியுமா என்ன? பொதுவா யானைக்கு புத்தி குறவும்னு சொல்லுவோம். ஆனா இந்த யானைக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, ஜென்ம ஜென்மாந்தராபியாச பக்திமான் கருடத்வஜே, ஜென்ம ஜென்மாந்தரத்துல அபியாசம் நிறைய இருக்கு போல இருக்கு, பகவான சேவிச்சிருக்கு போல இருக்கு, அதனுடைய வாசனையே பகவத் அனுகிரகத்தினால இப்ப இருக்கு, தேவ பெருமானுடைய அனுகிரகத்தினால இருக்கு அப்படிங்கறத விஷயம். அதனாலே அது பகவான ஸ்மரிக்க ஆரம்பிச்சது, ஆச்சரியமான ரூபத்தை ஸ்மரிச்சது பகவானுடைய ரூபத்தை, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சது. திக்பாகும் சர்வமூர்தானம் பூபாதம் ககனோதரம் ஆதித்ய சந்திரநயனம் சமக்ரம் லோகசாட்சினம். அந்த பகவான் பெரிய திவ்ய மூர்த்தியில இருக்கக்கூடிய பகவானுக்கு நாலு திக்குகளும் நாலு கைகள். அதே மாதிரியாக பூமியானது பாதம், மேல் லோகமானது தலை, ககனம் ஆகாசம் மொத்தம் அதனுடைய இடுப்பு, ஆதித்யன் சந்திரன் ரெண்டு பேரும் அவனுடைய நயனம். அப்படி இப்படிப்பட்ட பகவான் இப்படி எழுந்தார், அதை ஸ்மரிக்கிறது. அது பிரகிஷ்ய புஷ்கராட்சேன காஞ்சனம் கமலலோச் கமலோத்தமம் ஆபத் விமோக்ஷமன்னிச்சன்னு கஜஸ்தோத்திரம் உதிரைது. அந்த குளத்துல நிறைய தாமர பூலா இருக்குன்னா உடனே தன்னுடைய தும்பிக்கையினால அந்த தாமர பூல ஒரு தாமர பூவை கையில எடுத்துட்டுது, அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது. உடனே பகவானை ஸ்மரிச்சுன்னு இருக்கிற அப்படின்னால அந்த எண்ணம் தோணித்து, கூடவே ஆபத் விமோச்சனம் வந்தா தானே பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியும், யானை காலா பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அதனால இந்த ஆபத் விமோச்சனம் வரணும், பகவானுக்கு இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த புஷ்பத்தை கையில எடுத்துட்டு அது பகவானை ஸ்மரிச்சுண்டு பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தது. ஓம் நமோ மூல பிரகிருதியே அஜிதாய மகாத்மனே அனாசிரிதாய தேவாய நிஸ்பிருகாய நமோ நமஹா ஆதி மூலமேங்கிற மாதிரி முதலே ஓம்னு ஆரம்பிச்சு ஓம் நமோ மூல பிரகிருதியே எல்லாத்துக்கும் மூல காரணமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சகல லோகத்துல எது வந்தாலும் அதுக்கு மூல காரணமாக அதை நடத்தி வைப்பவனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே உமக்கு நமோ நமஹா அப்படின்னு ஆரம்பம். நம ஆத்யாய பீஜாய சிவாய ச பிரசாந்தாய ஆர்ஷேயாய பிரவர்த்தினே நிஷ்டராய யசஸ்வினே. யார் யார் என்ன காரியம் நடத்தினோ அதை நடத்தி வைக்கிறோம் நான் தான், இந்த நல்ல காரியம் எது பண்ணாலுமே அப்படிப்பட்ட பகவானை ஸ்மரித்தது. இப்ப ஸ்தோத்திரம் பண்றது அனந்தராய சைகாய சனாதனாய பூர்வாய அவ்யக்தாய நமோ நமஹா புருணாய புராணாய நமோ நமஹா அப்படின்னு பகவானே சக காரணமாக இருப்போம், சனாதனம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன், முன்னாடி அவ்யக்தமா இருந்தவன் அப்படின்னு இதையெல்லாம் சொல்லி பகவானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு கஜேந்திர ஸ்துதி அப்படிங்கிறது. நமோ குஹ்யாய கூடாய குணாய அகுணவர்த்தினே அதர்க்கியாய அப்ரமேயாய அனந்தாய நமோ நமஹா நமோ தேவாதி தேவாய அப்பிரபாய நமோ நமஹா அப்படின்னா பகவானை குறிச்சே ஸ்தோத்திரம் இது. ஓம் நமோ ஜகப்பிரஸ்திதாய கோவிந்தாய நமோ நமஹா நமோஸ்து பத்மநாபாய சாங்கிய யோகோத்பவாய ச விஸ்வேஸ்வராய தேவாய சிவாய ஹரவே நமஹா. கோவிந்தாய கோவிந்தன் பத்மநாபன் தேவாதி தேவன் விஸ்வேஸ்வரன் சிவன் ஹரி இப்படி எல்லா திருநாமங்கள்னாலையும் சொல்லப்படுவான் அவன் ஒருத்தன் தான், அதனால அவனுக்கு நமஹ. நமோஸ்து தஸ்மை தேவாய நிர்குணாய குணாத்மனே நாராயணாய விஸ்வாய தேவானாம் பரமாத்மனே. அப்படி சகல தேவர்களுக்கும் தேவனாக இருப்பவன், சகல தேவர்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவன் அப்படிப்பட்ட நாராயணாய நமஹ. நமோ நம காரணவாமனாய நாராயணாய மிதவிக்ரமாய ஸ்ரீசாருங்க சக்கராசி கதாதராய நமோஸ்து தஸ்மை புருஷோத்தமாய. மறுபடியும் நமோ நமஹா. காரண வாமனாய, ஒரு காரணத்தினாலே வாமன பெருமாளாக அவதாரம் பண்ணி தன்னுடைய சங்கல்பத்தினாலே வாரண பெருமாளாக அவதாரம் பண்ணவன், நாராயணனாக மூணு லோகத்தையும் அளந்தவன், சார்க சக்கராசி கதான ஆயுதங்கள்லாம் எப்பொழுதும் தரிப்பவன், அப்படிப்பட்ட புருஷோத்தமன் அவனுக்கு நமஹா. வேற யாரோ நினைச்சுட்டு வேண்டாம், சாக்ஷா எம்பெருமான் புருஷோத்தமன் அவனுக்கு நமஹா. ஆத்யாய வேத நிலையாய மகோதராய சிம்ஹாய தைத்த நிதனாய சதுர்புஜாய குஹ்யாய வேத நிகராய மகோதராய பிரம்மேந்திரருத்ர முனிச்சாரண சம்ஸ்துதாய. ஆத்யாய வேத நிலையாய ஆதி காரணமா இருக்கிறவன், அதுவும் வேதத்திலே சொல்லப்பட்டு இருப்போம் அவனுக்கு நமஹா அப்படின்லாம் சொல்ற. நாகேந்திர போக சயனாசன சுப்ரியாய
கோக்ஷீரஹேம சுகநீல தனோபமாய பீதாம்பராய மதுகைட பனாசபாய நாசனாய விஸ்வாய சாரமகுட்டாய நமோக்ஷராய. பீதாம்பரம் தரித்து நாகசேனத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவன் அவன் விஸ்வாய சாரு முகுட்டாய அழகான கிரீட்டங்கள்லாம் இருக்கக்கூடியவன் பீதாம்பரன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஹா அப்படின்னு பக்தி பிரியாய வரதீர்த்த சுதர்சனாய வரத்தினாலே திருப்திப்படக்கூடியவன் அப்படிங்கிற பெருமை பெற்றவன் அவன், அவனுக்கு நமஹா. விஸ்வாத்மனே பரம காரண காரணாய புல்லா அரவிந்த விமலாய தலோச்சனாய தேவேந்திர தானவ பரீட்சித பௌருஷாய யோகேஸ்வராய விஜயாய நமோவராய. யோகே யோகேஸ்வரன் லோகத்துல யார் யாருக்கு என்னென்ன யோகம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஈஸ்வரன், விஜயன் அப்படின்னு சொல்லப்படுபவன், பரம காரண காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அவனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இந்த கஜேந்திர ஸ்துதிங்கிறது நிறைய பேர் பாராயணம் பண்ணும், அதான் மகான்கள் எல்லாம் பாராயணம் பண்ற வழக்கம். அச்சிந்தம் அவ்யக்தம் அனந்த ரூபம் நாராயணம் காரணம் ஆதி தேவம் கூட்டஸ்தம் அவ்யக்தம் அச்சிந்த சக்தி ரூபம் யுகாந்தசேஷம் புருஷம் புராணம் தம் வாசுதேவம் சரணம் பிரபத்யே யானை. அதுக்கெல்லாம் மேல நமஸ்கரோமி நமஸ்கரோமின்னு சொன்னது, நான் சரணாகிதி பண்றேன் எல்லாவற்றையும் விட்டுட்டு சரணாகிதி பண்றேன்னு ஆரம்பிச்சுது. கூட இருக்கிற பந்துக்கள்லாம் அவ எல்லாரும் இதை விட்டுட்டா, இதுவும் அவளை விட்டுருத்து, இனிமே அவளை சிந்திச்சு என்ன பிரயோஜனம், பகவானை சிந்திக்கணும்னு தோணி போச்சு, அதனால அவளை பத்தி சிந்திக்க போறது இல்லை அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு பகவானை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கஷேத்ரஜமாத்ம பிரபவம் வரேண்யம் தம் வாசுதேவம் சரணம் பிரபத்தியே. பகவானை சிந்திக்கலாம், பகவானுடைய லீலை ஞாபகம் வந்தா உடனே அந்த வாசுதேவம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு சரணாகிதி ஒண்ணு அந்த இடத்துல நடக்கும். எதக்ஷரம் பிரம்ம வதந்தி சர்வகம் நிசாமியம் மிருத்தி முகாத் பிரமுச்சதே தமீஸ்வரம் தத்தம் அனோபமேர் குணைகி நாராயணம் விஷ்ணு பைத்தி சாஸ்வதம். அக்ஷரம் என்னும் பரம பிரம்மம் என்னும் எப்படி இல்ல லோகத்துல அது வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அப்படி நமக்கெல்லாம் பரமகதியா இருக்கக்கூடிய விஷ்ணுவை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். மகாபலிம் வேதநிதிம் சுரோத்தமம் விரஜாமி விஷ்ணும் சரணம் ஜனார்தனம். லோகத்துல இருக்கிற பலசாலிகளே மகாபலிஷ்டன் மகாபலினே பெயர் அவனுக்கு. அவனையும் ஏன்னா அவனை அடைக்கிறவன் எம்பெருமான் பகவான் தேவதேவன் சுரோத்தமன் ரெண்டு பேரையும் சேவிக்கிறேன் அப்படின்னார். பீதாம்பரம் காஞ்சன பக்தி சித்திரம் மாலாதரம் கேசவம் அபியுபைதி. யாரு எந்த தேவதையை குறிச்சு எந்த பூஜை பண்ணாலும் கடைசியில கேசவனுக்கு வந்து சேரும், ஏன்னா அந்த தேவதைக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கிறபடியினாலே. ஸ்ரீவத்சாங்கம் மகாதேவம் வேத குஹ்யமனுத்தமம் பிரபத்யே சூக்ம அச்சலம் பக்தா நாம அபயப்பிரதம். பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய திவ்ய ரூபம். அந்த திவ்ய ரூபத்தை சொல்றார் இப்போ. பிரபவம் சர்வலோகானாம் நிர்குணம் பரமேஸ்வரம் பிரபத்யே முக்தசங்கானாம் யதீனாம் பரமாம் கதிம். பகவந்தம் சுராத்தியக்ஷம் அக்ஷரம் புருஷேக்ஷணம் சரண்யம் சரணம் பக்த்யா பிரபத்யே பிராமண பிரியம். த்ரிவிக்ரமம் த்ரிலோகேசம் ஆத்யமேகமநாமயம் பூதாத்மானம் மகாமானம் பிரபத்யே மதுசூதனம். த்ரிவிக்ரமன் மதுசூதனன்னா இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரபத்யே பிரபத்யே அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்றது. இப்போ வெறும் திவ்ய நாமத்தை சொல்றது மாத்திரம் இல்லாமல் சரணாகதியும் பண்ண ஆரம்பிச்சதாம். ஏனாட்சம் புருஷம் யஜ்ஞம் திரிகுணாதீதமவியம் நாராயண மணியாம்சம் பிரபத்யே பரமேஸ்வரம். இப்படி சகல லோகத்துக்கும் சிரஷ்டாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லி நமஸ்தே புண்டரீகாட்ச பக்தானாம் அபயப்பிரத அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விஷ்ணுவாச்சிந்திய நாகச அமோக சம்ஸ்தவம். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டா பகவானே ஆச்சரியப்பட்டானா, எவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்றது பிரீத்தியோடு கூட. உடனே அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக சாநித்தியம் கல்பயாமாச தஸ்மின் சரசி மாதவ. திடீர்னு பார்த்தா அந்த திருப்பார்க்கடல்ல அந்த திருக்கோட்ட பருவத்தில பகவான் அவதாரம் எடுத்துட்டான் வந்துட்டான். இங்கே கிரகிரஸ்தம் கஜம் தஞ்ச சங்கிரிஹ்ய சலிலாசையாத் உஜ்ஜகார அப்ரமேயாய சரசை வாரிசூதனா. முதல்ல வந்தவுடனே முதல் காரியமாக அந்த யானையை கையை கொடுத்து யானையுடைய தும்பிக்கையில தன்னுடைய கையை கொடுத்து யானை அப்படியே மேலே ஏறி
கரையில் ஏத்தி வச்சான். அப்புறம் தான் அது மூச்சு விட்டது. ஸ்தலஸ்தம் தாரையாமாச கிராகம் சக்கரே நமாதவா. பகவான் அப்படி யானையை பிடிச்சு மேல கரை ஏத்தினானா, அந்த யானையினுடைய காலை பிடிச்சுட்டே முதலையும் இருக்கும் கரையில. அது காலை தானே பிடிச்சுட்டு இருக்கு, விட முடியாமல் விடாமல். அப்ப யானையை பகவான் இருக்குச்சு மேலேயே, அந்த முதலையும் மேல வந்துட்டா. அப்ப சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அதை கொண்டுட்டார். மோக்ஷயாமாச ஜகஜம் பாசேபே சரணாகதம். யானைக்கு என்னதான் விசேஷ அனுகிரகம் தான், பாப்பங்கள்லாம் போயிடுச்சு, ஏன்னா சரணாகதி பண்ண முடியாதே. சகி தேவர சாப்பேன கூ கந்தர்வ சத்தமாக. உண்மையில யானைங்கிறது சாபத்தினால்தான் இப்படி வந்திருக்கு, தேவலருடைய சாபத்தினால. தேவலர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய சாபத்தினால்தான் இது யானை ஆயிருக்கு. இல்லட்ட மகா தபஸ்யா இருக்க வேண்டியவர் இவர். சாப்பா திமுக்தா சத்யஸ்ட கதோ கந்தர்வ தாங்கத்தா. இப்ப சாபத்திலிருந்து விமோசனம் வந்திருக்கும், இந்த யானையும் கந்தர்வனாக பயன்படி ஆயிடுத்து அப்படின்னு சரித்திரம். ஆபத்விமுக்தோ யுகபத் கஜோ கந்தர்வ ஏவஜ கிராகோபி யக்ஷதாம் யாத்தா ய கிருஷ்ணேன நிபாதிதா தஸ்யாபி சாப மோக்ஷோசௌ ஜெய்கீஷவ்ய கிருதோ பவத். ஆபத்துல இருக்கும்போது எல்லாருமே ஸ்மரிக்க வேண்டியது இது. கிராகோபி யக்ஷதாம் யாத்தா, அந்த முதலைய பகவான் வந்து சமாரம் பண்ணார் இல்லையோ, அதுக்கும் சாப விமோசனம் வந்துருத்தான். அதுவும் ஏதோ சாப்பிட்டனால்தான் முதலையா வந்திருக்கு. அதுக்கும் இப்போ சாப்ப விமோச்சனம் அப்படிங்கிறது வந்துருத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் ரொம்ப பிரீத்தியோடு கூட அபவத் தத்ர தேவேசா தாப்யாம் செய்வ பிரபோஜிதா. அவ எல்லாம் பூஜை பண்ண அங்க இருக்கிறோ எல்லாம் பூஜை பண்ண பகவான் திருத்தனாக இருந்தார். அப்ப பகவான் உவாச்சம் யோ கிராகம் நாகராஜன் ச மான் செய்வ பிரணிதானவான் மரிஷதி சரஸ்சேதம் இவையோர் மோக்ஷணம் ததா. இந்த ஆசிரியமான இந்த விற்த்தாந்தம் நடந்திருக்கு. அந்த யானையை யான் ஸ்மரிக்கிறானோ, என்னையும் யார் ஸ்மரிக்கிறானோ, அவனுக்கு மோக்ஷணம் ததா அப்படின்னு, அவன் கட்டாயம் மோக்ஷம் கிடைக்கும். ஏமாம் மாஞ்ச சரஸ்தெய்வ கிராகச்சரிதாரணம் குல்மான் சக்கர வேணூனாம் ரூபம் அதவத்ததா. குல்மம் கீசகவேணூனாம் தஞ்ச சைலவரம் ததா அஸ்வத்தம் பாஸ்கரம் கங்காம் நைமிஷா அரண்யமேவச. இதெல்லாம் ஸ்மரிக்கணும், பகவானோடு சம்பந்தப்பட்டது யானையை ஸ்மரிக்கிற மாதிரியாக இந்த இந்த திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடல இருக்கிற மலை, அந்த மலையில இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள், அங்க ஓடக்கூடிய ஜந்துக்கள், இது எல்லாத்தையும் கூட ஸ்மரிக்கலாம். அப்படி ஸ்மரிச்சா என்னவும் கேட்டா நத்தே துஸ்வப்ன பாபஸ்ய போக்தாரு ஹோமத் பரிகிரகாது. அதுக்கப்புறம் துஸ்வப்னே வராது, பகவான் ஞானையை காப்பாத்துறாரு இல்லையோ அதுதான் சொப்னத்தில் வரும். வேற கண்டாபனான்னு என்னென்ன சொப்னமோ, துஸ்வப்னம்னா ஒன்னும் பயங்கரமா நமக்கு வந்து பயத்தை தோன்று வைக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு பின்னாடி இதனுடைய பாதிப்பு இருக்கும்படியாக இருக்கக்கூடிய துஸ்வப்னங்கள் எல்லாம் போயிடும். பவிஷ்யந்தி ததா புண்ணியம் கதிம் யாசியந்தி மாணவாக. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல கதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதானி பிராதருத்தாய சம்ஸ்மரிஷ்யந்தி ஏனராக சர்வபாப விடிர்முக்தாஸ்தே யாந்தி பராம் பரமாம் கதிம். பகவானுடைய போன இப்போ போன முன்னாடி சொன்ன பகவானுடைய அவதாரங்கள், இப்ப சொன்ன அந்த கஜேந்திர மோட்சம், இதெல்லாம் யார் ஸ்மரிக்கிறாளோ அவள நல்ல கதிக்கு போவார்கள் அப்படின்னு முடிக்கிற. பீஷ்ம உவாச்சா ஏவ முக்துவாது ராஜேந்திர தேவதேவ ஓஜனார்தனா அஸ்பிருஷத் கஜகந்தர்வம் கிராகயக்ஷம் சந்ததாம். பகவான் என்ன பண்ணுவார், இந்த யானைக்கும் இந்த வரத்தை கொடுத்தார், உன்னை ஸ்மரிப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு யானையை தொட்டார், அந்த முதலையும் தொட்டார், எல்லாத்துக்கும் சாப விமோசனம் ஆயிடுச்சு. அப்போ அவெல்லாம் நல்ல திவ்ய மாலையோடு கூட விமானத்துல போய் சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தார்களாம். தத்தோ தேவபதி கிருஷ்ணம் மோஷயித்வா கஜோத்தமம் ரிஷிபி ஸ்தூயமானோஹி குஹ்யேர் வேத பதாட்சரீஹி. இப்படி கஜேந்திர மோட்சம் பண்ண பகவானை உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதற்காக ரிஷிகள் எல்லாம் அப்பவே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக ஆரம்பித்தார்கள். கஜேந்திர மோட்சணம் திருஷ்டா சர்வே யசேந்திர புரோகமாக பிரம்மாணம் அக்ரத கிருத்வா சர்வே பிராஞ்சலியோ பவன். கஜேந்திர மோட்சத்தை நேர பார்த்தார்கள் தேவர்கள் ஆகாசத்திலிருந்து. கடைசியில அவர்கள் பிரம்மாவை முன்னிட்டுக் கொண்டு பிரம்மாவை சேவித்துக் கொண்டு பகவானையும் சேவித்து சந்தோஷப்பட்டார்கள். இதம் சுனியா அந்நித்யம் பிராதருத்தாயமானவ
பிராப்ணியாத்பரம் அம் சித்தியம் துஸ்வப்னஸ்தி காத்தால எழுந்த உடனே இந்த புண்ணியத்தை யார் நினைக்கிறாளோ இந்த கஜேந்திரத்தையும் யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் துஸ்வப்னம் வராதுன்னு மாத்திரம் இல்ல சகல விதமான சித்தியும் வந்துடும் கஜேந்திர மோக்ஷணம் புண்ணியம் சர்வபாப பிரமோச்சனம் ஸ்ராவிய திருப்ராதருத்தாய சர்வபாபை பிரயிச்சதே கஜேந்திர மோக்ஷம் காலங்கார்த்தால பிம்மால வேலையில சொன்னா விசேஷம் சர்வபாபம் போகுமா இதை யார் சொல்றாரோ அவளுக்கும் சர்வபாபம் போகும் கேட்கிறவளுக்கும் போகும் கஜேந்திர மோக்ஷம் ஸ்ருத்வா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரஹ பீஷ்மாத் பாகீரதி புத்திராத் பூஜையாமாச கேசமும் கஜேந்திர விஷாந்தத்தை அந்த பகவான் யுதிஷ்டிர பாண்டவர்கள முதலாம் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார் அப்புறம் பகவானை பூஜிச்சு இருந்தார் இப்படியே ரொம்ப நாள் பகவானை பூஜிச்சு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டிருந்தார் ஆகாஷாத் பிரதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசமும் பிரதி கச்சதி ஆகாசத்திலையும் கீழே விழற ஜலம் மழை ஜலம் அது கடைசியில சமுத்திரத்துக்கு தான் போயாகும் அந்த மாதிரி எந்த தேவதையை செய்தாலும் அது பகவானுக்கு தான் போய் சேரும் அதனால இங்கேயும் சொல்லப்பட்டவன் பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்தாபிக்கிறார் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயத ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம வேதத்தை ரட்சித்தவன் வேதத்துக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியவன் வேதம் ஓதக்கூடிய பிராமணர்களுக்கு இஷ்டமானவன் ஜகத்துக்கெல்லாம் ஹிதன் செய்வோன் அப்படிப்பட்ட கோவிந்தனுக்கு நமோ நமஹா அப்படின்னு பரம் வரேண்யம் வர பத்மநாபம் நாராயணம் பிரம்மநிதிம் புரேசம் தன் தேவகுக்கியம் புருஷம் புராணம் வவந்தினே பிரம்ம விதாம்பரிஷ்டம் பிரம்ம வித்துகள எல்லாருக்காட்டும் சிரேஷ்டமானவர் ஏ தற்புண்ணியம் மகாராஜா ஜரானாம் பாபகர்மணாம் யார் சிரேஷ்டமானவர் யாருன்னா பகவான் அப்படிப்பட்ட பகவானை சேவிக்கிறேன் அர்த்தம் துஸ்வப்ன தர்சனே கோரே ஸ்ருத்வா பாபாத் பிரமுச்சியதே துஸ்வப்னம் யாருக்காலும் வந்தா இந்த புண்ணிய கதையை கேட்டாலே அந்த துஸ்வப்னம் போயிடும் பக்திமான் புண்டரீ காக்ஷே கஜோ துக்காதி மோச்சிதா இந்த யானையானது கையில ஒரு தாமர்பூ வச்சிருந்ததுல அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சிருக்கும் பக்தியோட கூட பகவானையே சிரிச்சு பகவானுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போய் சுக்கமா இருக்கலாம்னு கிளம்பிடுத்தோம் ததா அத்தோமபி ராஜேந்திர பிரபத்திய சரணம் ஹரிம் அதனால யுதிஷ்டிரா நீயும் பகவானை ஹரியை சரணடைந்தால் அப்போ உனக்கும் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது விஷ்ணு தன்மே கஜேந்திர மோக்ஷஸ்தவோ நம ஏகோன சப்தமோஜாயாரு தொம்பதா முடிஞ்சிருக்கும் அடுத்து 70வது அந்திம காலத்தில் எதை ஜபிக்க வேணும் அப்படிங்கிற விஷயமானது இந்த 70வதுல இருக்கு இதை நாம மெதுவா பார்க்கலாம் இன்னைக்கு கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் நாம பார்த்தோம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித் அபிசம்ஸ்துதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ